அந்த பொண்ணை கெடுத்தவன் நம்ம ஆளுன்னு தெரிஞ்சே கூட்டிட்டு போயிருக்கான்ப்பா. நீங்க கை நிறைய காசை கொடுத்து கூட அவன் உங்களை மதிக்கவே இல்லை. அண்ணே, நீங்க இப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு இதே கத்தி தான். என்னடா பண்ண சொல்ற? ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கண்ணே. என்னத்த பண்ணுது? அவனால நம்ம காரியாவது இல்ல. எது பண்ணாலும் குழந்தைய கிள்ளி விட்டுட்டு தொட்டில ஆட்டி விடுற மாதிரி இருக்கணும். ஒண்ணு வேணா பண்ணலாமா? அவன் இப்ப வருவான்ல, நாங்களாம் இங்க உள்ளே இருக்கோம். அவன் உள்ள வரத்துக்குள்ள நீங்க எல்லாம் அவன் மேல உழுந்து நாலு சாட்சி சாத்துங்க. நான் அப்பதான் பார்த்த மாதிரி வெளியே ஓடி வந்து உங்க எல்லாரையும் கண்டிச்சு இதெல்லாம் தப்பு நான் சொல்றேன். என்ன சொல்ற அருமண்ண? மட்டும்தான் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு வேற எந்த பிச்சைக்காரனையும் நான் மதிக்க மாட்டேன். தேவையில்லாம என்ன சீண்டி பாத்தீங்க, எரிச்சு புதைச்சிருவேன். ஜாக்கிரத. அரச அன்னிக்கே கொல்லுவான், ஆண்டவன் காத்திருந்துதான் கொல்லுவான். ஆனா இந்த லக்ஷ்மி நரசிம்மா சாட்சி இல்லாம கொன்னுடுவான். ஜாக்கிரத. இந்த மிளகா பொடி யாருக்காக இங்க நின்னுகிட்டு இருக்கா? சார், எங்க சார் இருக்கீங்க? கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். உங்க முளகாப்பொடி சத்யபாமா உங்களுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் வரேன். அப்போ கமிஷனர் ஆபீஸ் அத அப்புறம் பாத்துக்கலாம். ஓஹோ, வெத்தலை பாக்கு மாத்தனா மட்டும் போதாது, சுண்ணாம்பையும் சேர்த்தாதான் செவக்கம். நீ கிளம்பு. ஏய், இங்க என்ன நிக்கிற? உங்ககிட்ட பேசணும்.